திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் வரக்கூடிய 2023 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான், குரு, ராகு கேதுக்கள் இவங்க எல்லாருமே வருட கிரகங்கள். இந்த நான்கு கிரகங்களும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகும் பொழுது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஜனவரி மாதம் சனி பகவான் மாறுறார். அப்போ ஜனவரி மாதம் சனி மாறும் பொழுது அதுக்கடுத்த கட்டத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் குரு மாறுறார். அதுக்கடுத்த கட்டமாக பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் லாஸ்ட் எண்டிங்கில் ராகு கேதுக்கள் மாறுறாங்க. இப்போ இவங்க நாலு பேருமே மாறுறதுனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தசாபுத்தி நல்லா இருந்து யோகமான ஜாதகங்களாக இருந்தால் வலி இல்லாத அனுபவங்களை கொடுக்குறாரு. அதே போல் யோகங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்து தசாபுத்திகளும் சரியில்லாமல் இருந்தால் வலியோட அனுபவங்களை கொடுக்குறாரு. அடுத்தது குரு பகவான். குருவை நம்ம எடுத்துட்டோம்னா அவர் முழு சுபகிரகங்கள். அப்போது என்னதான் குரு வந்து 6, 8, 12 மறைந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஒரு நல்ல விஷயங்களை போகும்பொழுது கொடுத்துட்டு தான் போகிறாரு. அடுத்தது இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லணும்னா அவங்க ஒரு தோசைக்கல் மாதிரி. ஒரு வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அவங்கள ரொம்பவுமே கீழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறாரு. அதே போல் கீழ்நிலையில் இருந்தால் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க இந்த ராகு கேதுக்கள். அது அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. ஸோ இவங்க எல்லாமே வருட கிரகங்கள். ரொம்ப நாளாக, அதாவது வருடக்கணக்காக ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க, அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி பலன்களை முழுமையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போது 12 ராசி உண்டான இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்கு உண்டான 2023 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 2016 நல்லா இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த லாஸ்ட் ஏப்ரல் மந்தில் இருந்து தான் இந்த ரிஷப ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பணப்புழக்கங்கள், குடும்ப ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டு 2022 ஏப்ரல் மாதத்திலிருந்து தான் எல்லாத்துக்குமே ஓரளவு பரவாயில்ல அப்பாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. சரி, இப்போது முதல்ல சனி பகவான் மாறுறார் ஜனவரி மாதம். இப்போது 9 வீட்டிலிருந்து தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு நிலைகளில் ஒரு பிரச்சனை, சண்டை, சச்சரவு இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். பூர்வீக சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஆனால் இருந்தாலும் யோகங்களை கொடுத்துருப்பார். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு யோகங்கள் நல்லது, எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கெட்ட பலன்களையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரார். அப்போது சனி தான் தொழில்காரர்கள். சனி இல்லாமல் தொழில் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ இந்த 10 வீட்டுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று வரும்பொழுது நிச்சயமாக தொழிலை கையில் கொடுத்துருவார். இதுதான் உங்கள் தொழில், நீங்கள் இதை செஞ்சு தான் நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக கொடுத்துருவார். அனுபவம் கொடுத்தாலும் நிச்சயமாக தொழிலை கொடுத்துருவார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தே இல்லை. இதில் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிட்டிங்கன்னா 10 வீட்டில் சனி வரும்பொழுது 10 வீடு அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அப்போது ஒரு கர்மாவை நீங்கள் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அப்போது உங்களுடைய பழைய கர்மா, அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி, தீய கர்மாக்களை இந்த சனி பகவான் வரும்பொழுது நிச்சயமாக குறைப்பார். அப்போது இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவானுக்கு பார்வை உண்டு. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3, 7, 10 இந்த சனி பகவான் கும்பத்திலேருந்து உங்கள் ராசிக்கு 12 வீட்டை பார்க்குறார். முதலே 12 ராகு இருக்கார் இல்லைங்களா. அப்போ இந்த சனி பகவான் வந்து இந்த 12 வீட்டில் ராகு இருந்தாலே உங்களுக்கு வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் படிப்புக்காக போகிறோம், வெளிநாட்டில் வேலைக்காக போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த 12 இடத்து ராகு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நிறைய தடங்கள், தடை தாமதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த சனி பார்க்கும்பொழுது தடைகள் உடையும். ஏன்னா 12 வீட்டை பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த ராகுவனுடைய தடையை உடைக்கக்கூடிய சக்தி இந்த சனி பகவானுக்கு உண்டு. அப்போது இந்த 12 இடத்து ராகு உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது, லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இருக்குது, 30 வரைக்குமே இருக்குது. அப்போது நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ராகு மாறுவார். அப்போ அது வரைக்குமே ராகு 12 வீட்டில் இருக்கிறதுனால இந்த சனியினுடைய பார்வையில் தான் அங்கே இருப்பார். சனி 2.5 இருப்பார் இல்லையா அங்கே. அப்போ இந்த சனி ராகு பார்வை வெளிநாட்டு பயணத்துக்கு நிச்சயமாக கை கொடுக்கும்.
ஆனால் இதே வந்து இந்த சனி ராகு பார்வை பூர்வீக சொத்து, தாத்தா உறவு, பாட்டி உறவுகளில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், ஒரு மனக்குழப்பங்கள், பூர்வீக சொத்து அழிஞ்சு போகிறது, இதெல்லாமே இந்த சனி ராகு சேர்க்கையில் ஏற்படும். ஆனால் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், ஊரை விட்டு நாங்கள் வெளியே போய் இருக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி ராகு காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ அதனால இது ஒரு நல்ல அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ இது என்னென்னா அயன சயன போகஸ்தானம் இல்லையா 12 இடம் அப்படிங்கிறது, அப்போ தூக்கம் குறையும். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை 7 பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். அப்போ சிம்ம வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4 வீடு. அப்போ இந்த 4 வீட்டை சனி பார்க்கும்பொழுது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலை கொடுத்துட்டார், 10 வீட்டில் வந்து தொழிலை கொடுத்தவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா அதிகமான அலைச்சலை கொடுப்பார், சரியா உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்குள்ள ஒரு சிறு சிறு சண்டை சச்சரவுகளை, ஒரு மன கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே 4 இடம் தான். சனி எந்த இடத்த பார்க்கிறார் நிச்சயமாக அந்த இடம் கெடும், அவருடைய பார்வைக்கு ஒரு பலம் உண்டு. அப்போது அவர் பார்க்கக்கூடிய இடம் நிச்சயமாக கெடுதலுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவார் அவர். அப்போது அந்த 4 இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நாங்கள் புதுசாக ஏதாவது வீடு வாங்கலான்ட்ருக்கோ, புதுசாக இடம் வாங்கலான்ட்ருக்கோ, 4-வீலர் 2-வீலர்லாம் எடுக்கலான்ட்ருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா சனியினுடைய பார்வை இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் நிச்சயமாக வாங்குறதுக்குன்னு அமைப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை. சனி பார்க்கும்பொழுது பழைய வண்டி, பழைய வீடு இதெல்லாமே கைவரக்கூடிய அமைப்புகளும் உண்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே வாங்கும்பொழுது தோஷங்கள் வேலை செய்யாது. அடுத்தது உங்களுக்கு சனியினுடைய பார்வை 10 பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ விருச்சிகம் வந்து உங்கள் ராசிக்கு 7 வீடு. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், 7 வீட்டை சனி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிகளும் நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் உண்டு. கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். 10 வீடு சனி இருக்கிறதுனால சுப பிரிவா தொழிலுக்காக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியும் யோகங்களை பொறுத்து. அப்போது கணவன் மனைவி சுப பிரிவாக தொழிலுக்காக பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு முழுமையாக உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 7 இடங்கிறது பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போது அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றதுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது குருவினுடைய பார்வை. சரி, குரு வந்து இத்தனை நாள் 11 வீட்டில் ஆட்சி பலம் பெற்று ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கார். இப்போ இவர் 12 வராரு, அப்போ என்ன ஆகும்? அப்போ 12 இடம் அப்படிங்கிறது வந்து குரு ராகு சேரும்போது குரு சண்டாள யோகமாக ஏற்படுது இல்லையா? அப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 8 அதிபதி மற்றும் 11 அதிபதி. அப்போ 8 12 வீட்டில் மறைவு நல்ல யோகம் தான். மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் நிச்சயமாக பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கூட ராகு இருக்கார் இல்லையா, ராகு நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல பலன்களை நிறைய கொடுப்பார், கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்ட பலன் நல்லா கொடுப்பார். அப்போ உங்களுக்கு 8 மறைஞ்சு ராகுவோட சேரும் பொழுது அப்போ திடீர் யோகங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார், திடீர் பண வரவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குரு வந்து அடுத்தது 11 அதிபதி உங்கள் ராசிக்கு. அப்போ அந்த 11 அதிபதி 12 வீட்டுக்கு போனால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொஞ்சம் லாபங்கள் வந்தாலும் நிறைய செலவு உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ 12 இடங்கிறது ஹாஸ்பிட்டல் செலவையும் சொல்லும், ஆன்மீக செலவையும் சொல்லும். இது நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆன்மீக செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத விரைய செலவுகள் இதெல்லாமே நிச்சயமாக குறைத்து கொடுக்கும். 10 சனி இருந்து தொழிலை கொடுப்பார், அதே போல் 11 வீட்டில் இருந்த குரு நிச்சயமாக லாபத்தை கொடுப்பார். லாபத்தை கொடுத்தாலும் 11 வீட்டில் இருக்கக்கூடிய குரு 12 வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஈக்குவலாக செலவையும் கொடுப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு லாபம், நமக்கு வரக்கூடிய செலவுக்கு நம்ம பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த வருடம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுக்கும் பார்வை உண்டு இல்லையா, குருவினுடைய பார்வை 5, 7, 9. அப்போ 5 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4 வீட்டை பார்ப்பார். சனி எங்கே பார்க்குறாரோ அதே வீட்டை குரு அங்கிருந்து பார்க்கிறார். அப்போது சனிக்கு குரு வர்றதுக்கு ஒரு 4 கேப் இருக்குது. அவர் வந்து ஜனவரியில் வராரு, இவர் வந்து ஏப்ரலில் வராரு குரு. அப்போ இந்த 4 காலங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து அந்த இடத்துல குரு வந்து அதே சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது
சனி பகவான் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அந்த ஒரு வருட காலங்கள் குருனால பிரச்சனைகள் சனினால பிரச்சனை வந்தாலும் குரு வரும் பொழுது ஒரு மருந்தா இருப்பார். ஏன்னா சனி பகவான் அனுபவங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து பயிற்சி ஆகி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு கிரகம். ஆனா குரு என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார். அப்ப அனுபவத்தை கொடுத்த சனி பகவான் உங்களுக்கு கெடுதலைகளை செஞ்சாலும் கூட இந்த குரு வந்து அதை காப்பாற்றி கொடுத்துருவார். அதாவது உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்கறாரு இல்லையா, இப்ப நாலாம் வீடுங்க பொழுது ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பு இல்லாம இருக்குது, ரொம்ப முடியல எங்களுக்கு உடம்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த குருவினுடைய பார்வை ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது வரைக்குமே டாக்டர் சரியில்லை அப்படின்னாலும் இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் நல்ல டாக்டர் உங்களுக்கு கண்ணில் காட்டுவார். அதே போல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் உறவினர்களுக்குள்ள இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை இதெல்லாமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கலான்ட்டு இருக்கோம், ஆனால் வந்து ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னா இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாமே உடைச்சு ஓரளவுக்கு வாங்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ குருவினுடைய பார்வைக்கும் சனியினுடைய பார்வைக்கும் சனி பார்க்கும் பொழுது கெடுக்கிறத இந்த குரு பார்வை ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த குரு வந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்களுக்கு துலாத்தை பார்க்குறாரு. அப்போ துலாம் உங்களுக்கு யார், ஆறாம் வீடு இல்லையா. அப்போது முதல்லயே ஆறாம் வீட்டில் உங்களுக்கு கேது இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா. ஆறாம் இடத்து கேதுனாலே எதிரிகளை ஜெயிச்சு எதிரிகளை மண்டியிடக்கூடிய சக்தி இந்த ஒரு வருட காலங்கள் ஒன்றரை வருட காலங்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து குரு பார்த்துட்டீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறார். முதல்லயே ஆறாம் வீட்டில் அங்கே கேது இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதே போல குருவும் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அது எக்ஸ்டெண்டாக உங்களுக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கடன் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆறாம் இடங்கிறது நோய் உற்பத்தியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அடிப்படையிலே உங்களுக்கு வந்து நோய் வராமல் தடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதே போல ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம், வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்காம இருக்கு. ஏன்னா ஆறுல கேது இருந்தால் வேலைக்கு போறதால கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் வரும், தடை தாமதங்கள் வரும். அப்ப இந்த குருவினுடைய பார்வை நிச்சயமாக விலக்கி அந்த தடைகளை எல்லாமே உடைச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் இடத்து ராகு வெளிநாட்டு வேலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த குருவினுடைய பார்வையும் அந்த ராகுவோட குரு சேர்க்கை ஏற்படும் பொழுது நிச்சயமா வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டிலேயே நாங்க இருக்கோம் ஆனா இன்னொரு ஊர் மாறலான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் இன்னொரு ஸ்டேட் மாறலாம், இன்னொரு கண்ட்ரிக்கு போகலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இது நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 9ஆம் பார்வையை தனுசு பார்ப்பார். அப்போ தனுசு யார் உங்களுக்கு, 8ஆம் அதிபதி, 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் அதிபதியே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ 8ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் துரதிர்ஷ்டம். அப்போ சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பல வகையில பணப்பெருக்கங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலை மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். சொத்து சுகங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோகங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சனி பார்க்கும் பொழுது தடைகள் இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலங்கள் நிச்சயமாக இது எல்லாமே தடைகளை உடைத்து உங்களை ஒரு பெரிய மனிதராக ஆர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பேரும் புகழும் தேடி வரும். சென்ற இடத்துல இத்தனை நாள் போன இடமெல்லாம் அசிங்கப்பட்டங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ஒரு வருட காலங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ நாங்கள் போகிற இடமெல்லாம் பேரும் புகழுமா இருக்கு. எங்களை யாரெல்லாமோ ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே இப்போ எங்களை வாண்டடாக கூப்பிட்டு எங்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையாக இருந்தாலும் சரி சனியினுடைய பார்வையாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த 2023 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்கு உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக கைகூடி வரக்குண்டான அமைப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில சின்ன ஹாஸ்பிட்டல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த ராவ அங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும். அக்டோபர் மாதம் லாஸ்ட் இதெல்லாம் முடிகிறதுனால அந்த நம்ம ஒரு வருட காலங்களுக்கு பக்கமாகவே நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆன்மீக செலவு செய்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக உண்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் கண்ணீர் விட்டுட்டு இருந்தக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா 10ல் சனி இருந்தாலும் அடுத்த 11th உங்களுக்கு சனி வருவார். அப்போ 5 வருட காலங்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் காட்டில் தான் மழை. இப்போ 100க்கு 90% நல்ல பலன்கள் மட்டும்தான் இந்த ரிஷபராசிக்கு நடக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது ஒரு மாறுபடலாம் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தையில்